அருகே கலைஞர் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை நகரத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி மாவட்ட பதிவாளர் சங்கர் தலைமை வகித்தார். சார் பதிவாளர் சாய்கீதா முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக தளி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்வது பெருமை அடைகிறேன். கலைஞர் அவர்கள் 5 முறை தமிழக முதலமைச்சராக பணியாற்றி மக்களுக்கு பல்வேறு திட்டங்கள் வளர்ச்சிகள் பணிகளை கொண்டு வந்தார். தமிழக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காகவும் பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறார்கள். தலித் தொகுதியில் வளர்ச்சிக்கு பல திட்டங்களை அறிவித்துள்ளார். அதற்கு அவருக்கு நன்றி தெரிவித்து கொள்கிறேன் என்றும் எடுத்துரைத்தார். அதன் பிறகு மரக்கன்றுகளை நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கிளமங்கலம் ஒன்றிய கவுன்சிலர் ஜெயராமன், பேரூராட்சி கவுன்சிலர்கள் ஷபிக், ஜெயந்த், சார் பதிவாளர் அலுவலக பதிவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செய்தியாளர் சிவபிரகாஷ். அலுவலகத்தில் நம்ம வந்து இந்த கலைஞர் பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட சொல்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி இன்று காலையிலிருந்தே நம்ம இந்த சிறப்பாக விழா நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு பணிகளுக்கிடையில் நம் தளி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவர்கள் வந்து பல்வேறு இன்னல்களுக்கிடையில் நம்ம கூப்பிட்டோன்றதுக்காக இவ்வளோ டைம் ஒதுக்கி வந்திருக்கிறீங்க, ரொம்ப நன்றிங்க சார். வருக வருக என்று வரவேற்கிறோம். கூட வந்துள்ள கட்சி தொண்டர்கள், ஆவண எழுத்தர்கள், ஸ்டாம்பர், ஒரு அலுவலக உதவியாளர்கள், எல்லாருமே ஆவண எழுத்த உதவியாளர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் விழாவில் கலந்து கொண்டு வந்தவர்கள் எல்லாரும் அனைவரையும் வருக வருக. டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு இன்றைய தினம் தேன்கனிக்கோட்டையில் இந்த நூற்றாண்டை சிறப்பான முறையிலே கொண்டாடும் வகையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற தேன்கனிக்கோட்டை மரியாதைக்குரிய சார் பதிவாளர் அம்மா அவர்களுக்கும், அதே போல இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற தேன்கனிக்கோட்டை சார் பதிவாளர் அலுவலகத்திலே பணியாற்றுகின்ற அனைத்து பணியாளர்களுக்கும், ஆவண எழுத்தாளர்கள், அதே போல இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற கவுன்சிலர் சபீர் பாய் அவர்களுக்கும், அதே போல கவுன்சிலர் ஜெயராமன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற பொதுமக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய புரட்சிகரமான மதிய நேர வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையிலே 9 மணிக்கு நிகழ்ச்சி இருக்கு வரணும் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் தள்ளி தொகுதியில் 2 வருஷம் முன்னாடி பெய்த கனமழையின் காரணமாக பல பாலங்கள்லாம் அடிச்சு போயிடுச்சு. அது இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசி நெடுஞ்சாலைத்துறையில் 125 கோடி ரூபாயில் அந்த பாலங்கள் அமைப்பதற்கான பணிகள் வந்து பூமி பூஜைது. அதெல்லாம் வேட்டை பூச்சி வருது. இருந்தாலும் இந்த நூற்றாண்டை சிறப்பான முறையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தமிழக அரசு கொண்டாடி கொண்டிருக்கிறது. முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 5 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை தமிழ்நாட்டிலே நிறைவேற்றியவர். இந்திய திருநாட்டில் எந்த மாநிலத்திலும் எந்த முதலமைச்சரும் நடைமுறைப்படுத்தாத பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டிலே மக்கள் நலவாழ்வு திட்டங்களை கொண்டு வந்து அடித்தட்டு மக்களுடைய, சாமானிய மக்களுடைய வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர். ஆகவே அத்தகைய உத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டை சிறப்பான முறையிலே கொண்டாடும் வகையிலே இருக்க நம்முடைய தேன்கனிக்கோட்டை சார் பதிவாளர் அலுவலகத்தில் மரம் நடுமிழா நடைபெற இருக்கிறது. ஆகவே இந்த விழாவிலே பங்கேற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.